ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஜெர்மன் தம்பி மறுபடியும் ஒரு ஸ்பெஷல் வீடியோல சந்திக்கிறோம். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஸ்ரீலங்கால நடக்கிற தேர் திருவிழாடாங்க. எஸ், நம்ம முருகன் தேர் திருவிழா பிரம்மாண்டமா நடைபெற்றுகிட்டு இருக்கு. இதுவரைக்கும் நடைபெறாத ஒரு ஹியூஜ் மக்கள் தொகையுடைய அது இந்த டைம்ல இப்பவே அது நடைபெற்றுகிட்டு இருக்குது. இந்த வருஷத்தான் தேர் திருவிழா ஏன் ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா, போன வருஷம் அடுக்க போன வருஷம் எல்லாமே கொரோனா டைமுங்க. அந்த அளவுக்கு ஹியூஜ் ஐ திங்க் அது நடைபெறவே இல்லை. அப்படி நடைபெற்றிருந்தாலும் ரொம்பவே குறைவான ஒரு மக்கள் தொகையோட அது நடந்திருக்கு. பட் இந்த முறைங்க 15 லட்சம் மக்கள் வரைக்கும் அது சொல்றாங்க, அவ்வளோ பேர் அந்த ஒரு தேர் திருவிழால இருக்கிறாங்களா. பட் எல்லாமே நேத்து, அதாவது ஸ்ரீலங்கன் தமிழ் மக்கள் இல்லைங்க, அதிகமா இருக்கிறவங்க வெளிநாட்டுல இருந்து வர்ற தமிழ் மக்கள். அதனாலதாங்க இந்த வீடியோவும் நான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். அதாவது என்னுடைய கண்ணோட்டத்துக்கே இந்த மாதிரி தேர் விஷயங்கள், கோவில் விஷயங்கள் வருதுன்னா ஸ்ரீலங்கால இருந்து அது உண்மையிலேயே இப்போ ஒரு இன்டர்நேஷனல் லெவலுக்கு போய்கிட்டு இருக்குது. கனடா, அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மனி, ஆஸ்திரேலியா சொல்லி, அதாவது தமிழாக்கள், நம்ம ஸ்ரீலங்கா தமிழாக்கள் ஆரம்ப போர்ல எங்க எல்லாம் ஓடி பறந்தாங்களோ அத்தனை கண்ட்ரிஸ்லயும் இந்த வருஷம் நிறைய பேரே போயிருக்காங்க. ஏன் இந்த ஸ்ரீலங்கன் யூடியூபர்ஸ் நிறைய பேர் அதை படம் பிடிச்சுக்கிட்டு போடுறாங்க. அதுல அவங்களே சொல்றாங்க, இல்ல முக்கவாசி பேர் வெளிநாட்டு தமிழாக்களா தான் இருக்கும் இல்லையே. பட் இந்த ஒரு விஷயம்னாலேயே நிறைய திருடங்கள் வருவாங்க, அதாவது யூடியூபர்ஸும் அதுதான் சொல்றாங்க. அதுவும் இந்த முறை அதிகமான வெளிநாட்டு மக்கள் வர்றதுனால இந்த ஹேண்ட் பேக் போன வைக்கிறது, நகையில போடுறது, இந்த மாதிரி நிறைய மக்கள் அதாவது வெளிநாட்டுல எப்படி இருக்காங்களோ அப்படியே அங்கேயும் தெரிவாங்க. இந்த டைம்ல ரொம்பவே நெரிசலான சிச்சுவேஷனா இருக்கும், நிறைய மக்கள் அப்படி உரசிக்கிட்டு போவாங்க. உங்களுக்கே தெரியாம போனையோ இல்ல உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள், மணிக்கூடு இல்ல ரொம்ப ஒரு வேல்யூவான ஐட்டங்களை அவங்களே உங்களுக்கு தெரியாம எடுத்துட்டு போயிருவாங்க. சோ அதுல கொஞ்சம் கவனமாவே இருங்க, என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. அதோட இந்த முருகன் கோயில்ல இன்னொரு என்ன ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா, இந்த ஒரு கோயில்ல மட்டும்தாங்க எல்லாமே அந்த ஒழுங்கின்படி இன்னுமே டைம் தவறாமல் நடக்குது. இப்ப தேர் 4-5 மணிக்கு வெளியில வருதுன்னா 4-5 மணிக்கு கரெக்டா என்ன நடந்தாலும் சரி வெளியில வந்துடும். தண்ணி பந்தலா இருக்கட்டும், எல்லாமே அந்த டைமுக்கு ஒரு டிலேயும் இல்லாமல் தாமதம் இல்லாமல் உடனே நடக்கும். இப்ப நீங்க இங்க இருக்கிற கோயில பாத்தீங்கன்னா, தேர் 12 மணின்னு சொன்னா 3-4 மணிக்கு தான் இழுக்க தொடங்குறாங்க. சோ அந்த மாதிரி ஒரு டிலே அங்க இல்ல. அதோட டிக்கெட் பிரைஸ் இன்னுமே 1 ரூபீஸ் தாங்க. அட இன்னுமே மாட்டல, மாட்டவும் மாட்டாங்க. அந்த பாரம்பரியத்தை முண்டியிலிருந்தே எப்படி இருக்கோ அப்படியே அவங்க மெயின்டைன் பண்ணணும், வச்சிருக்கணும்னு சொல்லி இன்னும் 1 ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க. தண்ணி பந்தலா இருக்கட்டும், அங்க நடைபெற அந்த ரிச்சுவல்ஸ் விஷயங்கள் எல்லாமே அப்படியே முண்டி என்ன நடந்துரும் எல்லாத்தையும் அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு வராங்க. அதாவது அந்த கோயில் சத்தம் எப்படி இருக்கோ இன்னும் அப்படியே இருக்குங்க, எதுவுமே மாற்றல. இப்ப சப்பர திருவிழாவும் நேற்றுக்கு தொடங்கி வேற லெவல், அதுவும் நிறைய மக்கள் தொகைங்க, அந்த மாதிரி நடந்துட்டாரு. இதுல பாருங்க, எல்லாமே ஒரு பெரிய லெவல், ஒரு இன்டர்நேஷனல் மக்கள் பாக்குற அளவுக்கு தான் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த தேர் திருவிழா பாருங்க, இதுல நம்ம ஐயர் பேசுறத பாருங்க, அப்படியே புல் அரிச்சு போவோங்க. அதோட ஒரு படத்துல வர்ற மாதிரியே இருக்குது, அந்த அளவுக்கு உங்களுக்கு மெய் சிலிச்சு போவோம் பாருங்க. நல்லூர் அடியா காதலன் அரண்
அதுவும் நீங்க இன்னொரு விஷயத்தை கவனிச்சீங்கன்னா, இப்ப நிறைய பேர் போன் கேமராக்களோட தான் தெரியுறாங்க அந்த கோயிலுக்குள்ள. ஒரு விஷயத்துல அது நல்லதுங்க, அது ஏன் பாத்தீங்கன்னா அநேகமா யூடியூபர்ஸ் தான் இருக்கும் அந்த விஷயங்களை அவங்க இந்த இணையதளத்துல போடுறதுனால நிறைய மக்களுக்கு, இன்னுமே கூடுதலான மக்களுக்கு அது போய் சேரும். இப்ப தமிழ் மக்கள் மட்டும் இல்லைங்க, எல்லாக்காரங்களுக்கு சோசியல் மீடியா டிக்டாக் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் யூடியூப்னு சொல்லி நிறைய இணையதளங்கள் போடுறதுனால நிறைய மக்களுக்கு போய் சேருது. இன்டர்நேஷனல் லெவலுக்கு போறதுக்கு இன்னமும் அது ஒரு முக்கிய காரணம். அது மூலமா கோயிலுக்கு நிறைய டொனேஷன் மறுபடியும் வரலாம். எனக்கு கூட இது தெரிஞ்சது இந்த மாதிரி இணையதளத்தாலதான். காரணத்துக்கு கண்டிப்பா இது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கு. அதுலயும் பாதுகாப்பாகவே இருக்கணுங்க. இந்த போன் இப்படி எடுத்துக்கிட்டு இருக்கிற நேரத்துல திருடங்கள் வந்து எடுத்துட்டு போயிருவாங்க. சோ ரொம்ப ரொம்பவே கூட்டம் நெரிசலுங்க பாத்துருக்கணும். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நிறைய ஜெர்மனி மக்கள், எனக்கு தெரிஞ்சு முக்கவாசி மக்கள் ஸ்ரீலங்காக்கு போயிருக்காங்க இந்த வருஷம், தேர் திருவாளர் நிக்கிறாங்க. சோ இது ஒவ்வொரு வருஷமும் நடைபெற்றுக்கிட்டு இருக்குது, ரொம்பவே ஒரு பெருமையான விஷயங்க. இந்த மாதிரி பெரிய கோயில் பாக்குறதுக்கு குறித்து வச்சிருக்கணும். அதுவும் அவங்க அந்த கோயில் சட்டங்களை எதுவுமே அந்த பாரம்பரியத்தை மாத்தாம அப்படியே இன்னும் ஒழுங்கா நடந்துகிட்டு வருது, அதுவும் ஒரு பெரிய விஷயம். சோ அவ்வளவு, நாங்க இந்த வீடியோல பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இன்னொரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.